தமிழ்நாட்டில் சமவெளி பகுதிகளில் பல இடங்களில் 100 டிகிரி வெயில் வாட்டி வந்தாலும் வழக்கத்திற்கு மாறாக கோவையிலும் 100 டிகிரி வெயில் பதிவாவதால் கோவை வாசிகள் இம்முறை தவித்து வருகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் கோடை காலத்தில் கூட ஏசி பயன்படுத்தாமல் இருந்து வந்த மக்கள் தற்பொழுது ஏசி பயன்படுத்தியும் வீட்டில் இருக்க முடியவில்லை என்று புலம்பத் தொடங்கியுள்ளனர். நான் 40 வருஷம் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் வந்து வெயில் வந்து ரொம்ப கடுசாக இருக்குது. அதாவது ரொம்ப வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு இருக்குது. இத்தனை வருஷத்தில் வந்துட்டு இந்த வருஷம் மாதிரி வெயில் அடித்து நான் எப்பவும் பார்த்த கிடையாது. ரொம்ப உக்கமாக இருக்குது வெயில். ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழியில் பசங்களையும் வெளிவிட முடியாத கண்டிஷன் இருக்குது, பெரியவங்களும் வெளியே வர மாதிரி முடிய கண்டிஷன் இருக்குது. வெப்பம் அதிகரிப்பால் கோவை மக்களே குளிர்ச்சியான சுற்றுலா தலங்களை நாடி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாகத்தான் கோவையில் வெப்பம் அதிகம் பதிவாகி இருப்பதாகவும் மக்கள் தொகை அதிகரிப்பு, ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டது உள்ளிட்டவை முக்கிய காரணம் என்கின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். கான்கிரீட் கட்டடங்கள் அதிகமானது, பசுமை போர்வை குறைந்துவிட்டதும் காரணம் என்கிறார் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் மோகன்ராஜ். கடந்த 10 ஆண்டுகளில் மாறின இந்த மாற்றமானது அடுத்த 25 ஆண்டுகள் வந்து நாம் தொடர்ந்து இதை மரங்கள் வச்சு இந்த பகுதியை பசுமை போர்வை அதிகரித்து பண்ணாதான் இதை மாற்ற முடியும். பொது போக்குவரத்து வசதிகளை அதிகரிப்பதும் நல்ல பலன் தரும் என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறும் முக்கிய அம்சமாக உள்ளது. வளர்ச்சிப் பணிகள் காரணமாக அதிக நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டதும் தொழிற்சாலைகள் அதிகரித்துள்ளதும் முக்கிய காரணங்கள் என்கிறார் இயற்கை பாதுகாப்பு சங்க கோவை மாவட்ட தலைவர் ஜலாலுதீன். குளங்களில் வந்து வற்றாத ஒரு ஜீவநதி போல் இந்த குளங்கள் கோவை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 36 குளங்கள் வந்து இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நிறைய குளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு 7-8 குளங்கள் மட்டும்தான் மீதமாக இருக்குது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இயல்பான வெப்பநிலை 35.2 டிகிரி செல்சியஸாக இருந்து வந்த நிலையில் இந்த ஆண்டு இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து 37.8 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் இந்த அளவுக்கு வெப்பம் ஏற்கனவே வந்ததா அப்படின்னா நிச்சயமாக பல ஆண்டுகளில் நம்ம பார்த்துருக்கோம். நகர்ப்புற கட்டமைப்பு அதிகரிக்கும் போது கோயம்புத்தூர், சென்னை போன்ற நகர்ப்புற பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். அதுவும் நம்ம வந்து நிச்சயமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு 4-5 நாட்களில் வந்து உங்களுக்கு வெப்ப மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று துவங்கிடும். அதனால் கோயம்புத்தூரின் வெப்பநிலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வளர்ச்சி முக்கியம்தான் என்ற போதிலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அதைவிட முக்கியம் என்கின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரசன்னா.